ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கார்னர் ஷிபா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரம் மசாலா. கரம் மசாலா அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப 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 டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கறது தான் கரம் மசாலா. நம்ம எந்த சமையல் பண்ணாலும் லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன், அது ஒரு 100 கிராம் வந்து அளவு இருக்கும். இதில் தான் நான் வந்து எல்லா பொருளும் அளக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கிராம் கணக்குலையும் சொல்லிடுறேன். இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இரும்பு கடாய், அதாவது அயன் கடாய் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அயனாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். அது இல்லாமல் ஒரு நிறைய பல்காக செய்கிறாங்கல்ல, 1 கிலோ இல்லை 1.5 கிலோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு அயன் கடாயாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து சில பேர் வந்து ஆயில் விடுவாங்க. ஆயில் விட்டு நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்கா தான் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ஒரு சின்ன சொட்டு ஆயில் கூட இருக்கக்கூடாது, இல்லாட்டி கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம மல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவோம், தனியா வந்து இது 100 கிராம் பிடிக்கிற ஒரு கப்பில் நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் தனியா, அதாவது வர கொத்தமல்லி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 வரமிளகாய், நல்ல காஞ்ச சிகப்பு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 5 to 6 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம், பே லீவ்ஸ். அதுக்கப்புறம் அந்த கப்பில் 1/4 கப்பு கருப்பு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது 25 கிராம் மிளகு. அதுக்கப்புறம் அதே கப்பில் 25 கிராம் பட்டை, சின்ன சின்னதாக உடச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் நீட்டாக நீட்டமாக இருந்ததுன்னா ஒரு 5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டார் அனஸ் வந்து 5 to 6, கல்பாசி 1 ஸ்பூன் இல்லாட்டி 1 பிஞ்ச் அப்படி எடுக்கிறீங்க இல்லையா அது. இது ஏலக்காய் வந்து 10 ஏலக்காய், அதே மாதிரி அதில் மராட்டி மொக்கு 5 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து 1/4 கப், அதாவது 25 கிராம் கிராம்பு. அதே கப்பில் 50 கிராம் ஜீரகம், அதாவது 1/2 கப் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் சோம்பு எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் வர மல்லி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 100 கிராம், அதாவது 1 கப் இதில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து தனியாக தூள் அப்படின்னு நான் தனியாக ஆட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி கறி மசாலா நான் ஆட் பண்ண மாட்டேன். நான் வந்து கடைசியாக கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணுவேன், அதனால நான் வந்து தனியா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா 100 கிராம் தனியா மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான இது ரெடியாகிடும். இது கூடவே சில பேர் வந்து இன்னும் 2-3 பொருள் ஆட் பண்ணுறாங்க, அதாவது ஜாதி பத்திரி அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஸோ அதுவும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும். 2 to 3 ஜாதி பத்திரி ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப மிதமான சூட்டில் நம்ம பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை, தீஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கையில் அதாவது நசுக்கி பார்த்தோம்னா உடையிற அளவுக்கு நம்ம இதை எல்லாத்தையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து தனித்தனியாக வறுத்தெடுப்பாங்க, ஸோ அது வந்து டைம் வேஸ்ட்டு தான். நம்ம மிதமான சூட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால எல்லாமே ஈவனாக குக் ஆகிடும். இந்த கரம் மசாலா பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் கரம் மசாலா அப்படிங்கிறது கடைசியாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம நிறைய கறி மசாலா மாதிரி நம்ம அள்ளி சேர்த்த தேவையில்லை. நம்ம வச்சுருக்க 1 ஸ்பூனில் நார்மல் டீஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் சில பேர் எண்ணெய் விடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 1 சொட்டு கூட தயவு செஞ்சு எண்ணெய் விட்டுறாதீங்க. அப்படி சப்போஸ் எண்ணெய் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது பாருங்கள், நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன், அது பாருங்கள் உடச்சி பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி நல்லா நொறுங்கணும். வரமிளகாவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த வரமிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா காயவே இல்லை, அதனால் நான் இதை என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா பாருங்கள், 1 சில மிளகாய் வந்து நல்லா நொறுங்குது, 1 சில மிளகாய் வந்து நச்சக்கு நச்சக்குன்னு அதாவது நமுத்து போன மாதிரி இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு
பெரிய அகலமான ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் நல்ல வெயிலில், இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது, அதனால் நான் நல்ல வெயிலில் வச்சுட்டு ஒரு மதியம் போல் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து நான் காலையில் ஒரு 10 மணிக்கு நான் வைக்கிறேன், நான் மதியம் ஒரு 2 மணி அந்த மாதிரி டைமில் நான் எடுத்துருவேன். ஸோ தட் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எந்த அளவுக்கு நல்லா அப்படியே உடஞ்சிருக்குன்னு. உங்கள் வீட்லேயும் நீங்களும் இந்த மாதிரி வெறமிளகாய் வந்து நமுத்து போயிருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வறுத்துட்டு வெயிலில் காய வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று பூச்சி பிடிக்காது, இன்னொன்று வந்து நல்லா கிரைண்ட் ஆகும். நம்ம மிக்சியிலேயே கிரைண்ட் பண்ணிக்கலாம், நம்ம கடையில் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள் இந்த இந்த வரமிளகாய் எப்படி இருக்குன்னு, அதே இந்த மிளகாய் பாருங்கள் நல்லா நச்சக்கன்னு நல்லாவே உடையவே இல்லை, நமுத்து போயிருக்கு. ஸோ நான் வந்து மிளகாவெல்லாம் மேலே போட்டுட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அடியில் வர மாதிரி மிளகாய் இதெல்லாம் வந்து மேலே வர மாதிரி நான் காய வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வைக்கிறதுக்கும் வரமிளகா இருக்குது. ஸோ அதையும் சைட் பை சைட் நான் வந்து காய வச்சிடறேன். ஒரே டைமில் ரெண்டும் எனக்கு கிடைக்கும். அப்போ தான் வரமிளகாவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், பூச்சி விழாமல் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கரம் மசாலா ரெடி ஆகிருக்கு, நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பவுடர் இருக்கும் கடைசியாக, அந்த பவுடர்லாம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண முடியாத கடைசி வேஸ்ட் இருக்கு இல்லையா, தூக்கி போட்டுறாதீங்க. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கொரக்கொரன்னு இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கிறது நார்மல் டீஸ்பூன், இது வந்து அதுலேயும் சின்ன ஸ்பூன், அதனால் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் நார்மல் டீஸ்பூன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அரை ஸ்பூன், உங்களோட ரெசிபி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இதை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டில் எனக்கு 1/2 கிலோ கரம் மசாலா கிடச்சிருக்கு, அதாவது 500 கிராம் கரம் மசாலா எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1/2 கிலோ உங்களுக்கு கரம் மசாலா கிடைக்கும். இது வந்து 3லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே நமக்கு தாங்கும், நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு உங்களோட ரெசிபீஸை டேஸ்ட் ஆக்குங்க.